டைம் டு டிப்ஸ். நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 8 மாவட்ட விவசாயிகள் வந்து பயன்பெறும் வகையில் ஒரு மானிய திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 100% மானியத்தில் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, விவசாயிகளுக்கு 100% மானியத்தில் மின் மோட்டாருடன் ஆழ்துளை கிணறு அல்லது குழாய் கிணறுகள் அமைத்து தரப்படும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் நுண்ணுயிர் பாசனம் 100% மானியத்திலும் வந்து தரப்படும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த 8 மாவட்டங்கள் வந்து எவை, யாரெல்லாம் வந்து இதுக்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள், எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் என முழு தகவலும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து வந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறது ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் இதுவரையில் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே தெரியுற அந்த ரெட்ல பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய இது மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். விவசாயிகள் எந்த செலவும் இல்லாமல் 100% மானியத்தில் வந்து இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அரியலூர், செங்கல்பட்டு, கிருஷ்ணகிரி, காஞ்சிபுரம், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தேனி, விருதுநகர் ஆகிய 8 மாவட்டங்கள் இந்த திட்டத்தில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த 8 மாவட்டத்தில் இருக்க எல்லாருமே வந்து இந்த திட்டத்துக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்திலே முதல் முறையாக ஆதி திராவிட பழங்குடியின விவசாயிகளுக்கு 100% மானியத்தில் மின் மோட்டாருடன் நுண்ணுயிர் பாசன வசதி அமைத்து தரப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த திட்டம் வந்து முழுக்க முழுக்க பார்த்தோம் அப்படின்னா ஆதி திராவிட பழங்குடியின விவசாயிகளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் 200 ஆதி திராவிட பழங்குடியின விவசாயிகள் நலனுக்காக தமிழக வரலாற்றில் முதல் முறையாக 2021-22 ஆண்டில் 100% மானியத்தில் மேற்கொள்ளப்படும் இந்த திட்டத்திற்கு 12 கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வந்து தெரிவித்திருக்காங்க. ஸோ மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆதி திராவிட பழங்குடியின விவசாயிகளுக்கு 100% மானியத்தில் ஆழ்துளை கிணறு அல்லது குழாய் கிணறுகள் அமைத்து தரப்படும், மின் மோட்டாருடன் நுண்ணீர் பாசன வசதியும் அமைத்து தருவதற்காக 12 கோடி ரூபாய் செலவிடப்படும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது 100% மானியத்தில் ஆழ்துளை கிணறு அமைத்து தருவாங்க, அது அப்படி இல்லை அப்படின்னா குழாய் கிணறுகள் அமைத்து தருவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் மின் மோட்டாருடன் நுண்ணீர் பாசன வசதியும் வந்து 100% மானியத்தில் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, அறுவடைக்கு பின் சேதம் இல்லாமல் வேளாண் பொருட்களை சேமித்து வைத்து நல்ல விலை கிடைக்கும் போது சந்தைப்படுத்துவதில் கிடங்குகள் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றன அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதற்காகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா, 2021-22 நிதியாண்டில் திருப்பூர், புதுக்கோட்டை, நாமக்கல் மற்றும் ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கு உதவும் வகையில் சேமிப்பு கிடங்குகள் அமைக்க மானியம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக வந்து தகவல் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து சேமிப்பு கிடங்குகள் அமைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, திருப்பூர் மாவட்டம் பூலவாடி, புதுக்கோட்டை மாவட்டம் சிதம்பரம் விடுதி, நாமக்கல் மாவட்டம் எருமம்பட்டி, ஈரோடு மாவட்டம் பக்கூர் ஆகிய இடங்களில் தலா 250 மெட்ரிக் டன் கொள்ளளவு உள்ள சேமிப்பு கிடங்குகள் ரூபாய் 2 கோடி செலவில் கட்டப்படும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த மேற்கண்ட இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா, 250 மெட்ரிக் டன் கொள்ளளவு உள்ள சேமிப்பு கிடங்குகள் அமைக்க 2 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இந்த தகவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை மூலமா அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வந்து உடனே வந்து தெரியப்படுத்துங்க. தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற விவசாயம் சார்ந்த தகவலை நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்மளுடைய வெப்சைட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸ்க்ரீன்லேயே இருக்குது. ஸோ தொடர்ந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற விவசாய அறிவிப்புகளை நீங்கள் உடனுக்குடனே பெற நம்மளோட சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பை பை.